புதுசா வந்திருக்க ஜிஎம் பெரிய தலைவலி அற்பம் போல இருக்கு. யா ரொம்ப சத்தம் போறானா? இல்ல அந்த ஆளை விரட்டுறதுக்கு வழக்கம் போல ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆளு பெரிய எத்தனை அற்பம் போல இருக்கு சார், அசைஞ்சு கொடுக்கல. சத்தம் போட்ட ஒர்க்கர்ஸ உருட்டி மிரட்டி வேலையை காமிச்சிட்டான். ஆமா சார், நமக்கு சரியான எதிரி வந்திருக்கான். ஏண்டா உளறீங்க? அந்த எம்எல்ஏ வந்தாலும் நம்ம கைக்குள்ள போட்டுக்க முடியாது என்ன? கடவுளையே கணக்கு பண்ணிடலாம். அந்த காலத்துல அவன் பேர் என்ன சொன்ன? ராஜா. ராஜா? உன் பேர் என்னம்மா? ராணி. ராணி? ஹலோ, வைத்தியராஜ் ஸ்பீக்கிங். தெரியுதா யாருன்னு? நீங்க என்ன அவ்வளவு பிரபலமா பேர் சொன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஓகே, நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். அஜய் ஆட்டோமொபைல்ஸ் ப்ரொப்ரைட்டர் வைத்தியராஜ். ஐ எம் ராஜா, ஜெனரல் மேனேஜர் ஆஃப் அசோக் லேலண்ட். மிஸ்டர் ராஜா, நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கணுமே. சந்திக்கலாமே. இவ்வளவு சீக்கிரமா சம்மதிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய மனுஷன் நேரடியா போன் பண்ணி கூப்பிடும் போது நான் வர மாட்டேன்னா என்ன? தாஜ் காஃபி ஷாப்ல சந்திக்கலாமா? ஓ எஸ். மிஸ்டர் ராஜா, எத்தனை மணிக்குன்னு கேட்கலையே? நீங்க சொல்லலையே. பார்ட்டி தான். மன்னிச்சுக்குங்க, காலையில இருந்து போனி ஆகல. வெரி சாரி. பொட்டிய நீங்க சாப்பிடல. You are smart. I know. Thank you. மிஸ் ராஜா, இப்ப நீங்க வாங்குற சம்பளத்தை விட இன்னும் எத்தனையோ வழியில சம்பாதிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடத்துறீங்களா? இல்ல, உங்களுக்கு அதிகமா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க பாரு. இதுல எவ்வளவு வேணா ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாசம் மாசம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். இதுக்காக என் கம்பெனியில நான் இருந்தபடியே குழி தோண்டி புதைக்கணும், வளர விடாம தடுக்கணும், அப்பப்ப ரகசியங்களை சொல்லணும். யூ ஆர் கரெக்ட். என்ன நல்லவே புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுப்ப? ஏய், வார்த்தை அளந்து பேசு. ஏய், எங்க கம்பெனியை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது உன்னால விலை கொடுத்து வாங்க முடியாது. கம்பெனி பக்கம் மூஞ்சி கிஞ்சி காட்டின ரிப்பேர் அண்ண கழுத்த கழட்டிடுவேன். ஜாக்கிரத. போயிட்ட ஆட்டு தடி ஆர ஆரம்பிச்சானா? இப்ப எனக்கு மூடு இல்ல. வர போட்ட நீ ஃபைட் பண்ணுங்கற மொட்டையில அரிப்பெடுக்கிறது பார்த்தா நேரா வயிறுல வந்து இடிப்பு போட்டுருக்கு. நான் விலகிடுவேன் பாத்தியா?
நினைக்கிறியா? நாலு பேரும் சேர்ந்துட்டீங்களா? இனிமே சீரியஸ் ஃபைட் தான்.